இருக்கும் கச்சத்தீவு வந்து எங்களால வந்து மீட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாஜக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மீட்க முடியும் ஆனா முடியாது, ஏன்னா வரும் ஆனா வராது. அந்த கதை தான், அது அந்த கதை மாதிரி மீட்க முடியும் ஆனா நாங்கள் மாட்டோம். மீட்க முடியும்ல, அப்ப மீட்க வேண்டியதானே. சொந்த நாட்டு குடிமகனினுடைய படகை பறிச்சு வச்சு அவன் ஏழ விடுறான், அதுல வராத அவமானம். அவன் வலைய அறுத்து வீசுறான், அவனை கைது பண்ணி கொண்டு உள்ள சிறையில போடுறான், அதுக்கு வராத கோபம். திடீர்னு கச்சத்தீவை மீட்க முடியும் ஆனா முடியாதுன்னு என்ன அர்த்தம்? இது மீட்க அதாவது இது வந்து அவங்க சொந்த கட்சி பிரச்சனை, அதை பலமுறை சொல்லிட்டேன். இதுல எந்த சார்பு நிலையும் நாங்க எடுக்க முடியாது. நாங்க ஐயா எடப்பாடி ஆதரிக்கிறதுனால என்ன பலன் இருக்க போகுது, இல்லை ஓபிஎஸ் ஐயா ஆதரிக்கனால என்ன பண்ணிட்டு இருக்க போகுது, நாங்கள் அதில் என்ன செயற்குழு உறுப்பினரா இல்லை பொதுக்குழு உறுப்பினரா, ஒன்றும் கிடையாது. அதில் அவங்க கட்சி பிரச்சனை, அவங்க பேசி தீர்த்து கொண்டு வரணும். அதுதான் நம்ம அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும். அதில் சிலர் சாரார் இங்கிட்டு இருப்பாங்க, சிலர் அந்த பக்கம் இருப்பாங்க. அது உங்களைப் போலவே நாங்களும் அதை கவனிச்சுக்கிட்டு வேடிக்கையாக பார்த்துட்டு தான் இருக்கோம். அதில் ஒன்றும் கருத்து இல்லை, அதில் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நேரம் செலவழித்து மக்களுக்கு சேவை செய்தாருன்னா அதை விட மகிழ்ச்சி என்ன இருக்கு? வரவேற்போம். என்ன சேவை தான் கேட்குறோம், நீங்கள் செய்கிற சேவை என்னன்னு தான் கேட்குறோம். என்ன சேவைன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாதா இந்த நாட்டில் எத்தனை முதலமைச்சர்கள், இவர்களுக்கு தெரியாதா இந்த அக்னிபத் திட்டம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆள் சேர்க்குற திட்டம் தான் தெரியாதா? அப்போ ஏன் நீங்கள் கடுமையாக எதிர்க்கலத? ஒரு ஒரு தடவை அறிக்கை விட்டீங்க, இது ஆபத்தான திட்டம் கைவிடுங்கண்ணா, அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை. ஒரு கருத்து, ஒவ்வொருத்தரையும் கைது பண்ணி போட்டா யாரும் வெளியில இருக்க முடியாது. இந்து மத கடவுளை சக்திக்குரிய வகையில பேசுறாங்க. முதல்ல சிவன் இந்து மத கடவுளே இல்லை, அதில் தெளிவாகிக்கணும், போட்டு போட்டு குழப்பக்கூடாது. அவன் தமிழ் இறை, அதாவது அப்படி திரும்பி திரும்பி அதை சொல்லிட்டுருக்காதீங்க. ஆ ஒன்றா உங்களுக்கு கடவுள் இல்லை, ஒன்றும் இல்லை, பூரா எங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு முருகன் இந்து கடவுளாயிருவாரு, திடீர்னு சிவன் இந்து கடவுளாயிருவாரு, இதெல்லாம் என்னது? இங்கே வந்து மாவட்ட செயலாளர்களையும் அந்த பொதுக்குழு செயற்குழு பணம் கொடுத்து வாங்கினதான் ஒரு தகவல். வாய்ப்பு இருக்குல்ல, வாய்ப்பு இருக்கு. நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்க வாய்ப்பு இருக்குது. அவங்ககிட்ட ஒன்று தான் இருக்குது, பணம் தான் இருக்குது. வேறு என்ன இருக்குது? கோடிகள் பல இருக்குது, கொள்கை கிடையாது. அதனால் அது சிக்கல் இல்லை. தங்கச்சி என்னடா கேட்டேன், இதை கேட்டியா மறந்துச்சியா? அது அண்ணன் கருத்து நான் ஏற்கிறேன். வாய்ப்பு இருக்குல்ல, ஆர்எஸ்எஸ்ல வேற என்ன பயிற்சி கொடுப்பாங்க? பழங்குடிகளுக்கு ஒன்று, ஆதிக்குடிகளுக்கு ஒன்று, ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒன்று, அப்படியே கொடுப்பாங்க. அவங்க ஒரே மாதிரி தான் பயிற்சி கொடுப்பாங்க. சிதம்பரம் கோயில், தீட்சிதர்கள், இந்து சமய அறநிலைத்துறை, மூன்றுமே ஒரு ஒருபடியாக இருக்கு. அந்த கோயில் என்னதான் நடக்குது, அங்கே தமிழர்களுக்கு என்ன உரிமை கிடைக்க வேண்டியது இருக்குது, இந்து சமய அறநிலைத்துறையினால என்ன பண்ண முடியல, அங்கே தீட்சிதர்கள் என்ன பண்ணுறாங்க? அதுதான் அண்ணன் சேகர் பாபு சொல்லிட்டாங்களே, அதை நாங்கள் ஒன்றும் தலையிட மாட்டோம், அவங்களுக்கு ஒரு இடையூறும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்களே. அப்புறம் போய் இதில் என்கிட்ட என்ன கருத்து கேட்குறீங்க? தகவல் வருது அந்த கோயில் அமைந்திருக்க இடமே அரசனுடைய புறம்போக்கு அப்படிங்கிற, இதெல்லாம் வஞ்சிக்கப்பட்ட ஒரு இன்னும். நாங்கள் தமிழ் இறை தேவாரம் திருவாசகம் பாடப்பட்ட இடம், அங்கே வந்து ஓதுவார்களே உள்ளே போக முடியாது, நாங்கள் தேவாரமோ திருவாசமோ பாடவே முடியாது அப்படின்னா இது எங்கள் உரிமை, எங்கள் வழிபாடு ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சுன்னு தானே அர்த்தம். அதை இத்தனை ஆண்டுகளை ஆட்சி செய்த அவர் கேட்குற மாதிரி சமூக நீதி பேசியவர்கள், சமூக உரிமை பேசியவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கள், என்ன பண்ணாங்க சொல்லுங்கள். அரசு அதில் பின்வாங்குதா? அது பின்வாங்குதா ஊக்குவாங்க? கோயில் மதம் சார்ந்த விவகாரங்களில் திமுக அரசு பின்வாங்குதுன்னு? முதல்ல இந்து சமய அறநிலைத்துறைன்னு இருக்க வேண்டியது இல்லையே, அது தமிழர் சமய அறநிலைத்துறைன்னு மாற்ற வேண்டியதானே. அதான்
சிந்தனை செல்வன் கூட சட்டசபையில் பதிவு செஞ்சாங்க. நான் அதை பலமுறை சொல்கிறேன், தமிழர் சமய அறநிலையத்தில் தமிழர் சமயங்கள் தானே அது. 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் எங்கள் ஆளுகளா இல்லை உங்கள் ஆளுகளா எதுக்கு இது? இந்த விளக்கம் ஏதாவது ஏற்றுக்கொள்ள முடிகிறதா இருக்குதான்னு பாருங்க. என்ன நீங்க இதுவரைக்கும் 8 ஆண்டுகள் ஆட்சியில ஏகப்பட்ட பணத்தை சிக்கனம் பண்ணி இது பண்ணிட்டீங்க, மறுபடியும் ஜிஎஸ்டி வரியை ஏத்தி விட்டுட்டீங்க. அதுவும் பிள்ளைகள் எழுதி படிக்கிற தாள், பென்சிலு, ரப்பரு, ஷார்பனர் இதுக்கெல்லாம் நீங்கள் விலையேற்றி விட்டீங்க, வரியை பரப்பிங்க. இதெல்லாம் ஒரு கொடுமை இல்லையா? என்ன காசு மிச்சம் பண்ணுவீங்க? அதை நாங்கள் வரும்போது 12-12 லட்சம் எங்கள் கையில் கொடுத்து விடுவேங்கிறீங்க. அது சில அது அதுக்கு காசு ஏது? இதெல்லாம் இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். மகாராஷ்டிராவில் 40 சட்டமன்ற உறுப்பினரை தூக்கிட்டு போனீங்கல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 130 கோடி கொடுக்கப்பட்டதா சொல்கிறாங்க. அப்படின்னா 40 சட்டமன்ற உறுப்பினருக்கு எவ்வளோ, 8000 கோடி வருதுன்னு? குறைஞ்ச 5000 கோடி வருது. இதெல்லாம் தான் இது பென்ஷனை மிச்சப்படுத்துறது. 60 வயசுக்கு மேலே உள்ளவர்கள் தொடர் வண்டியில் பயணம் செய்யும்போது அவர்களுக்கு கட்டண குறைவு இருந்தது, சலுகை இருந்தது, அதனால 1500 கோடி நாட்டுக்கு இழப்பு வருதுன்ட்டு அதை தூக்கிட்டீங்க. இதெல்லாம் தான் நீங்கள் செய்கிற சிறந்த ஆட்சி முறையா? இதெல்லாம் நீங்கள் நீங்களே சொல்லுங்கள். 50-5000 கோடி செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினரை தூக்கிட்டு போய் கடத்தி கொண்டு வச்சு, ஒரு அடிப்படை ஜனநாயகத்தை மதிக்காத ஒரு கட்சி, அறமற்ற ஒரு கட்சி, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறவனை போய் அந்த சட்டமன்ற உறுப்பினரை தூக்கிட்டு போயிட்டு, இதெல்லாம் என்னது? அப்புறம் நீங்கள் ஊழல் லஞ்சமற்ற நாடுங்கிறீங்க, நேர்மையெல்லாம் பற்றி பேசுகிறீங்க. அதான் ஒருத்தர் இனிமேல் இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஓட்டு காசு கொடுத்துட்ருக்கணும், எம்எல்ஏ காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவோன்றா, அது ஈஸி. அதனால் இது அதெல்லாம் ஒரு நம்பும்படியான ஒரு இதாக இல்லை. அது சிக்கனமாக இருக்கும், நாடு மிச்சமாக இருக்கும் அப்படின்னு. சிக்கனமாக இருக்கணும்னா 4 ஆண்டுக்கு ஒரு தடவை ஏன் எடுக்கணும்? குறைஞ்சது நம்ம ஆளுங்க 18 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இராணுவத்தில் பணி செய்கிறாங்கல்ல, அப்படி எடுக்க வேண்டியதானே? இராணுவத்துக்கு தான், நீ நாட்டின் பாதுகாப்பு தான் ஆள் எடுக்கணும். 4 ஆண்டு கழித்து வெளியில் வந்து என்ன செய்வாங்கன்னா பதில் தெரியலையே. அவங்க ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இருப்பாங்க, பிஜேபி உறுப்பினராக இருப்பாங்க. மத்திய அரசு தான் அந்த துறைகளை பயன்படுத்துது. நீங்கள் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, நீதித்துறை, தேர்தல் ஆணையம், இந்த புலன் விசாரணை அமைப்பு, சிபிஐ, இதெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புன்னு நம்ம நம்பிக்கின்னு இருந்தோம். இதெல்லாம் இல்லை. அது இன்றைய ஆட்சியாளர்களின், அதுவும் குறிப்பாக ஐயா மோடியின் 5 விரல்களை போல் இருக்குது. அவர் நீட்னா நீட்டும், மடக்குனா மடக்கும். அதனால் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அதிகமாக ரைடு வருது, சோதனைக்கு வருதுன்னா தேர்தல் நெருங்குதுன்னு அர்த்தம்.